வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஊடகவியலாளர் மீது தாக்குதல், கொழும்பில் பெரும் பரபரப்பு, 31 பேர் கைதின் பின் பிணையில் விடுதலை. இலங்கையில் எந்தவித பயங்கரவாத அச்சுறுத்தலும் இல்லை என்று பாதுகாப்பு செயலாளர் திட்டவட்டம். தீர்மானங்களை எடுக்கும் போது சில கசப்பான விடயங்களை செய்ய வேண்டி வரலாம், பெசல் ராஜபக்ஷ தெரிவிப்போம். அக்டோபரில் உயர்தர பரீட்சை நடத்துவதா ஒத்திவைப்பதா என்பது குறித்து கலந்துரையாடல், கல்வி அமைச்சர் ஜி எல் பீரிஸ் தெரிவிப்போம். அமெரிக்காவினால் விடுக்கப்பட்ட இலங்கைக்கான பயண எச்சரிக்கையில் மாற்றம். கோவிட் சட்டத்தை பயன்படுத்தி மக்களின் உரிமைகளை நசுக்குவதற்கு முயற்சி, மகிந்த திசாநாயக்க தெரிவிப்போம். அடக்குமுறையின் புதிய முகம் ஆரம்பம், சஜித் பிரேமதாசா தெரிவிப்போம். பெசலின் அதிரடி ஆட்டத்தை பொறுத்திருந்து பாருங்கள், ரோகிதாபே குணவர்த்தன கருத்து. கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும், பொதுச் சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவிப்போம். மூன்று முட்டாள்களான மும்மூர்த்திகளின் ஆட்சியினால் நாடு அதல பாதளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது, மக்கள் விடுதலை முன்னணி சாடல். கல்வித்துறையில் ராணுவத்தை பலப்படுத்தி ஏனைய மாணவர்கள் நிராகரிக்கப்படும் நிலை உருவாகியுள்ளது, நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவிப்போம். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்திற்கருகே இன்றைய தினம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்திய 31 பேர் அதிரடியாக போலீசாரினால் கைது செய்யப்பட்டார்கள். இந்த சந்தர்ப்பத்தை காணொலி வகையில் பதிவு செய்த ஊடகவியலாளர்களின் கேமராக்களுக்கும் ஸ்ரீலங்கா போலீசாரினால் தாக்குதல் நடத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்திற்கு அருகில் பத்ரமுல்லை பொல்துவ சுற்றுவட்டம் அருகே தனிமைப்படுத்தல் உத்தரவுகளை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டுக்காக 31 பேர் கைது செய்யப்பட்டனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் மற்றும் பௌத்த பிக்குகள் இருவரும் உள்ளடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் குறித்து வெளியிட மற்றும் நலங்கம போலீசார் கூட்டு விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஜெனரல் சேர்தோன் கொத்தலாவல தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழக சட்டமூலத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட நிலையிலேயே மேற்கொண்ட குழு கைது செய்யப்பட்டுள்ளது. ஜெனரல் சேர் ஜோன் கொத்தலாவல தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழக சட்ட மூலம் கீழான ஒழுங்கு விதிகள் இன்றைய தினம் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதற்கிடையில் அரசியல் கட்சிகள், சிவில் சமூகம், விரிவுரையாளர்கள், மாணவர்கள், தொழிற்சங்கங்கள் மற்றும் ஸ்ரீலங்காவில் உள்ள பிற குழுக்கள் இந்த சட்டமூலத்துக்கு தொடர்ந்தும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். மேலும் உயர்கல்வியை தனியார் மயமாக்க வழிவகுக்கும் என்று அவர்கள் அஞ்சும் உத்தேச கொத்தலாவல தேசிய பாதுகாப்பு சட்ட மூலத்தை வாபஸ் பெறுமாறும் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தினிடையே ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் தற்போதைய எரிபொருள் விலையேற்றம் மற்றும் பலவிதமான அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் கோஷம் எழுப்பி போராட்டம் நடத்திய 31 பேர் வரை ஸ்ரீலங்கா போலீசாரினால் கொத்து கொத்தாக கைது செய்யப்பட்டனர். இந்த சந்தர்ப்பத்தை காணொலி வகையில் பதிவு செய்த சில ஊடகவியலாளர்களின் கேமராக்கள் மீது ஸ்ரீலங்கா போலீசின் பெண் அதிகாரிகள் சிலர் தாக்கிய சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சம்பவத்தை தொடர்ந்து அங்கு பிரசனமாகியிருந்த போலீஸ் உயர் அதிகாரிகளிடம் ஊடகவியலாளர்கள் முறையிட்ட போதும் அவர்கள் அங்கிருந்து நழுவி சென்றமையும் காணக்கூடியதாக இருந்தது. தனிமைப்படுத்தல் விதிகளை மீறி நாடாளுமன்ற சுற்றுவட்டத்திற்கு அருகில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பிரதான செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் உள்ளிட்ட 33 பேரும் தற்போது பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சந்தேக நபர்களை இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் நிலவுவது குறித்து எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்று பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கமல் குணரட்ன தெரிவித்துள்ளார். புலனாய்வு தகவல்கள் அடிப்படையில் பார்க்கின்ற போது பயங்கரவாதம் தொடர்பான எந்த நடவடிக்கைகளும் இடம்பெறவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக இலங்கையில் பயங்கரவாத அச்சுறுத்தல் இருப்பதாக அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் அறிவிப்பொன்றை வெளியிட்டிருந்தது. அந்த வகையில் சுற்றுலா இடங்கள், போக்குவரத்து மையங்கள், சந்தைகள், வணிக வளாகங்கள், ஹோட்டல்கள், கிளப்கள், உணவகங்கள், வழிபாட்டுத் தலங்கள், பூங்காக்கள், முக்கிய விளையாட்டு மற்றும் கலாச்சார நிகழ்வுகளை குறிவைத்து இலங்கையில் பயங்கரவாதிகள் தாக்கக்கூடும் என்று அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் அறிவுறுத்தியிருந்தது. இந்நிலையிலேயே அமெரிக்காவினால் புதுப்பிக்கப்பட்ட பயண ஆலோசனைகளுக்கு பதிலளிக்கும் போதே பாதுகாப்பு செயலாளர் இதனை தெரிவித்துள்ளார். இதனிடையே அமெரிக்காவின் பயண எச்சரிக்கை கொரோனா வைரஸ் தொடர்பானது என்ற போதிலும் ஏற்கனவே காணப்பட்ட பயங்கரவாத அச்சுறுத்தல் எச்சரிக்கையும் இதில் இடம்பெற்றுள்ளது என்றும் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது.
தீர்மானங்களை எடுக்கும் போது தந்தை ஒருவரை போன்ற சில நேரங்களில் கசப்பான விடயங்களை செய்ய வேண்டி ஏற்படும் என்று நிதியமைச்சர் பேசல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இன்று புதிய நிதியமைச்சராக பதவியேற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தான் பொறுப்பெடுத்துள்ள சவாலை மேற்கொள்வதற்கு அனைவரது ஒத்துழைப்பும் அவசியம் என்று அவர் தெரிவித்துள்ளார். தாம் கடினமான ஒரு விடயத்தை பொறுப்பேற்றுள்ளதாகவும் சவாலை ஒன்றிணைந்து வெற்றி கொள்வோம் என்றும் பேசல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்களின் தேவைகளை இந்த அரசாங்கத்தினதும் தனதும் முன்னுரிமையாக அமையும் என்றும் பிரச்சினை என்ன என்பது தொடர்பான புரிதல் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சில நேரங்களில் தந்தை ஒருவரை போன்று கசப்பான விடயங்களை செய்ய வேண்டி ஏற்பட்டாலும் அவை உண்மையாகவே பொதுமக்களின் நலன்களை கருத்தில் கொண்டதாக இருக்கும் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். 2021 May 24 இலங்கைக்கு அமெரிக்க வெளியுறவுத்துறையினால் பிறப்பிக்கப்பட்டிருந்த 4 பயண எச்சரிக்கை July 6 முதல் 3 பயண எச்சரிக்கையாக குறைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறையினால் வழக்கமாக வழங்கப்படுகின்ற பொதுவான பயண எச்சரிக்கையின் பிரகாரம் இலங்கைக்கு 3 பயண எச்சரிக்கை வழங்கப்பட்டுள்ளது. COVID-19 நிலைமை காரணமாக இலங்கை தொடர்பில் இவ்வாறான பயண ஆலோசனைகள் வழங்கப்படுகின்ற போதிலும் இந்த எச்சரிக்கையில் பயங்கரவாதம் அச்சுறுத்தலும் இயல்பாகவே உள்ளடங்கியுள்ளது. அத்துடன் கொழும்பிலுள்ள அமெரிக்க தூதரகம் நேற்று விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் இலங்கை தொடர்பில் நிலை 3 முதல் நிலை 4 பயண ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளமையானது நாட்டில் நிலவும் COVID-19 நிலைமையை கருதி வழங்கப்படுவதாகவும் பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் தொடர்பில் முன்னர் விடுக்கப்பட்ட எச்சரிக்கையில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளது. இலங்கை பாதுகாப்பு அமைச்சின் மதிப்பீடுகளின் பிரகாரம் பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் அல்லது அது தொடர்பான நடவடிக்கைகள் தொடர்பாக எந்தவொரு அறிக்கையும் பதிவாகவில்லை என்றே பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2 ராஜாங்க அமைச்சுக்களில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஜனாதிபதியின் ஊடகப்பிரிவு அறிவித்துள்ளது. அதற்கமைய சேதன பசலை உற்பத்தி, ஊக்குவிப்பு மற்றும் விநியோக ஒழுங்குபடுத்தல், நெல் மற்றும் தானிய வகைகள், சேதன உணவுகள், மரக்கறிகள், பழவகைகள், மிளகாய், வெங்காயம், உருளைக்கிழங்கு செய்கை மேம்பாடு, விதை உற்பத்தி மற்றும் உயர் தொழில்நுட்ப ராஜாங்க அமைச்சராக சசேந்திர ராஜபக்ஷ பதவி பிரமாணம் செய்து கொண்டார். மேலும் கரையோர பாதுகாப்பு, தாழ்நில அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சராக மொஹாண்டி சில்வா பதவி பிரமாணம் செய்து கொண்டார். ஜனாதிபதி கோதபாய ராஜபக்ஷவின் முன்னிலையில் 2 ராஜாங்க அமைச்சர்களும் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். இதேவேளை இன்றைய தினம் பிரசல் ராஜபக்ஷ புதிய அமைச்சராக பதவியேற்றதுடன் மஹிந்த ராஜபக்ஷவின் பதவியிலும் மாற்றம் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அக்டோபரில் நடைபெறவிருந்த கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையை ஒத்திவைத்தல் அல்லது நடத்துதல் தொடர்பில் கலந்துரையாளர்களின் பின் முடிவெடுக்கப்படும் என்று கல்வி அமைச்சர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் புத்திக பத்திரன் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் இவ்வாறு பதிலளித்தார். இதேவேளை இந்த முறை கல்வி பொதுத்தராதர சாதனதர பரீட்சைக்கு அமர்ந்த மாணவர்களின் செய்முறை பரீட்சைகள் விரைவில் நடத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். 2020 கல்வி பொதுத்தராதர சாதனதர பரீட்சை எழுதிய மாணவர்களின் பெறுபேறுகளை வழங்க முடியவில்லை. ஏனெனில் கீழைத்தேய மேலைத்தேய இசை மற்றும் நாடகமும் அரங்கிலும் போன்ற பாடங்களுக்கான செய்முறை பரீட்சைகள் இன்னும் நடத்தப்படவில்லை என்றும் புத்திக பத்திரன எம்பி கூறினார். நாம் விரைவில் செய்முறை பரீட்சைகள் நடத்த முயற்சிப்போம் என்று இதன்போது அமைச்சர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும், இதுகுறித்து பொதுமக்கள் அச்சங்கொள்ள தேவையில்லை என்று பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் தெரிவித்துள்ளது. நாங்கள் நேற்றைய தினம் முதல் பணியில் ஈடுபட்டுள்ளோம் என்று பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகன தெரிவித்தார். இன்றைய தினம் முதல் சகல PCR பரிசோதனைகளையும் ஆய்வுக்கு உட்படுத்த நடவடிக்கைகளை வழமை போல் மேற்கொண்டு வருகின்றோம். இந்நிலையில் இன்று, நாளை மற்றும் நாளை மறுதினம் அதிகளவான PCR அறிக்கைகள் ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்திற்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். குறித்த ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்தின் பணிகள் வழமைக்கு திரும்பியதால் அதிகளவான PCR மாதிரிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனால் நாட்டில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும், இதுகுறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை. கடந்த காலத்தில் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படாத அனைத்து துரித ஆன்டிஜென் மற்றும் PCR பரிசோதனைகளையும் பரிசோதனைக்கு உட்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை குறையவில்லை. இருப்பினும் தற்போதைய நிலையில் காணப்படுகின்ற கொரோனா தொற்றாளர்களை விட எதிர்வரும் நாட்களில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அறிக்கை வெளிவரும். இதுகுறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் நேற்று தினம் கோவிட் தொற்றால் 40 உயிரிழந்துள்ளனர். சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகத்தின் உறுதிப்படுத்தலுடன் அரசாங்க தகவல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டது. இதற்கமைய நாட்டில் பதிவான கோவிட் மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 3,391 அதிகரித்துள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர்களில் 11 29 உள்ளடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் புதிய தலைவராக அதன் பொது முகாமையாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் மஹிந்த கதிரசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான நியமன கடிதம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஊக்குவிப்பு ராஜாங்க அமைச்சர் பிரியங்கர் ஜெயவர்த்தனவினால் வழங்கப்பட்டுள்ளது.
வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் முன்னாள் தலைவரான கமல் ரத்னத்தவின் மறைவை அடுத்து ஏற்பட்ட வெற்றிடத்திற்காக மேஜர் ஜெனரல் மகிந்த கதிரசிங்க நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அடக்குமுறையின் புதிய முகம் ஆரம்பமாகியுள்ளதாகவும் பத்ரமுலில் உள்ள வேல்துவ சுற்றுவட்டத்தில் இன்று காலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 31 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது தொடர்ந்தும் கருத்துரைத்த அவர், போராட்டங்களை அடக்குவதற்காக அரசாங்கம் புதிய வழிமுறைகளை மேற்கொண்டு வருகின்றது. பத்ரமுலையில் உள்ள வேல்துவ சுற்றுவட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த 31 ஆர்ப்பாட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அதில் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் சங்கைக்குரிய ரத்கரவே ஜினரத்ன தேரரும், ஆசிரியர் சேவைகள் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் போன்றவர்களும் உள்ளடங்குகின்றனர். இவர்களை நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தி PCR பரிசோதனைகளையோ அல்லது ஆன்டிஜென் பரிசோதனைகளையோ மேற்கொள்ளாது நேரடியாக தனிமைப்படுத்தலுக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை அரசியல் களத்தில் சகல துறை ஆட்டக்காரரே பெசல் ராஜபக்ஷ, அவரின் அதிரடி ஆட்டத்தை பொறுத்திருந்து பாருங்கள் என்று அமைச்சர் ரோஹிதாவே குணவர்த்தன தெரிவித்துள்ளார். பெசல் ராஜபக்ஷவின் நாடாளுமன்ற வருகை தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடுகையில் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். கிரிக்கெட் அணி ஒன்றை எடுத்துக்கொண்டால் துடுப்பாட்டம், பந்து வீச்சு, களத்தடுப்பில் தேர்ச்சி பெற்றவர்கள் இருப்பார்கள். ஆனால் சகலதுறை ஆட்டக்காரர்களுக்கு எல்லாம் தெரியும். இவ்வாறுதான் இலங்கை அரசியல் களத்தில் பெசல் ராஜபக்ஷ சகலதுறை ஆட்டக்காரர், அவரின் அதிரடி ஆட்டத்தை பொறுத்திருந்து பாருங்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவில் சகல துறைகளும் இராணுவமயமாக்கலுக்கு உட்படுத்தப்பட்டு வருவதைப் போலவே நாட்டின் உயர்கல்வியும் இன்று இராணுவமயமாக்கலுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் ஜெனரல் சேர்ஜோன் கொத்தலாவல தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழக சட்டமூலம் மீதான விவாதம் நடைபெற்றது. இதன்போது உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் இதனை தெரிவித்தார். இலங்கையில் 30 போர் இடம்பெற்றமைக்கு உயர்கல்வியில் ஏற்பட்ட நிராகரிப்புகளே காரணம் என்று கூறினார். ஸ்ரீலங்காவில் 1970களில் தமிழ் இளைஞர்கள் ஆயுதமேந்த நிலைக்கு தள்ளப்பட காரணம் இந்த கல்வி முறையில் ஏற்பட்ட நிராகரிப்பாகும். 1948 இருந்து பல்வேறு பிரச்சினைகள் இருந்தாலும் கூட கல்வித்துறையில் ஏற்பட்ட தலையீடுகள் காரணமாகவே எமது தமிழ் இளைஞர்கள் ஆயுதமேந்த நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். ஸ்ரீமாவோ பண்டார்நாயக்க காலத்தில் கல்வித்துறையில் தமிழ் மாணவர்களுக்கு அநியாயம் இடம்பெறுவதாக தெரிந்து கொண்டு அதனை எதிர்த்து ஆயுதம் ஏந்த நிர்பந்திக்கப்பட்டார்கள் என்பது இன்று பலருக்கும் தெரியாது போயுள்ளது. கல்வி என்பது ஒரு நாட்டின் முக்கியமான துறையாகும். இது சகலரையும் பிரதிபலிக்கின்ற ஒன்றாகும். அவ்வாறு இருக்கையில் சகல துறைகளிலும் இன்று இராணுவமயமாக்கல் இடம்பெற்று வருகின்றது. கோவிட் கட்டுப்பாட்டு நிலைமைகளாக இருந்தாலும் சட்டம் ஒழுங்கு அமைச்சும் இராணுவத்தின் மூலமாகவே நிர்வகிக்கப்படுகின்றது. விவசாயத்திலும் அவர்கள் கை வைத்துள்ளார்கள். இந்நிலையில்தான் இன்று உயர்கல்வியிலும் கைவக்கு நிலை உருவாகியுள்ளது. இன்று கொண்டு வந்துள்ள சட்டம் மூலம் உயர்கல்வி அமைச்சருக்கு கீழ் வரவில்லை, மாறாக பாதுகாப்பு அமைச்சருக்கு இடையே கொண்டுவரப்படுகின்றது. எனினும் தேரர்களுக்கு உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகம் கூட பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிற்கு கீழ் உள்ளதென்றால் இராணுவ பல்கலைக்கழகமும் அவ்வாறே கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கம் தற்போது தோல்வியடைந்துள்ளது. அதனை மறைப்பதற்காக வெகுஜன ஆர்ப்பாட்டங்களை அடக்குகின்றது. பேசும் உரிமையை பறிப்பதற்கு அரசாங்கம் முற்பட்டு வருகின்றது. விவசாயிகள், சுகாதார அதிகாரிகள் உட்பட பெரும்பான்மையானவர்கள் அரசாங்கத்திற்கு எதிராக குரல் எழுப்புகின்றார்கள். ஐக்கிய இளைஞர் சக்தி என்ற வகையில் அவர்களை அடக்க வேண்டாம் என்று அரசாங்கத்தை வலியுறுத்துவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மகிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய இளைஞர் சக்தி எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது தொடர்ந்தும் கருத்துரைத்த அவர், ஆர்ப்பாட்டங்களை அடக்குவதற்காக போலீஸ் அதிகாரிகளை பயன்படுத்தி ஒரு போலீஸ் அரசை உருவாக்க அரசாங்கம் முயற்சிக்கின்றது. இது ஒரு ஆபத்தான சூழ்நிலை. கோவிட் சட்டங்களை பயன்படுத்தி மக்களின் உரிமைகளை நசுக்க முயற்சிக்கின்றார்கள். ஜனநாயக இலங்கை வேண்டுமென்று நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகின்றோம். எதிர்க்கட்சித் தலைவர் நேற்று ஊடகங்களை பற்றி பொறுப்புடன் பேசினார். மக்களுக்கு சீரான நடுநிலையான தகவல்களை வழங்கும் சிறப்பான ஊடகங்கள் பற்றி குரல் எழுப்பினார்கள். எவ்வாறு ஒளிபரப்பு உரிமத்தை இல்லாமல் ஆக்கலாம் என்று முயற்சிக்கின்றார்கள். சட்ட ரீதியாக நாடாளுமன்றத்திற்குள்ளும் அதற்கு அப்பாலும் ஊடகங்களை பாதுகாக்க நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஒரே குட்டையில் உரிய மட்டைகளை மக்கள் நிராகரிக்க வேண்டும் என்று மக்கள் விடுதலை முன்னணியின் யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். அந்த கட்சியின் யாழ் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போதைய ராஜபக்சாக்களுடைய அரசாங்கத்தின் மக்கள் மீதான அடக்குமுறைகள் துரிதமடைந்து கொண்டிருக்கின்றன. இதற்கான எடுத்துக்காட்டாக இன்று நாடாளுமன்ற முன்னில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது தொழிற்சங்க தலைவர்கள் உள்ளிட்ட பலர் கைது செய்யப்பட்டமையை குறிப்பிடலாம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.
மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.